அந்த நிலை சரியாக இருந்ததா so is he inside the trap or outside the trap அவர் அந்த கண்ணிக்குள்ளே மலைக்குள்ளே இருக்கறாரா அல்லது வெளியே இருக்கறாரா okay now when he was there அங்க போய் சேர்றாரு His brothers see him coming from a distance. அப்ப அந்த தூரத்துல இவர் போயிட்டு இருக்காரு. அவங்க சகோதரர்லாம் இங்க இருந்து அங்க யோசேப்பு வரத பாக்குறாங்க. And they say, ah. அவங்க சொன்னாங்க, ஆஹா, அவர் வரான். Here comes the dreamer. ஆ, கனவு காண்பவன் அங்க வந்துட்டான். Now all the brothers are together. அந்த எல்லா சகோதரரும் ஒண்ணா இருக்காங்க. And they say, let us kill him. நம்ம இப்ப அவன கொன்னு போடுவோம். Some say, let us put him in the pit. மத்தவங்க சொல்றாங்க வேணாம் வேணாம் அந்த புலிகளை தள்ளுவோம் we will say a wild animal ate him up நாம அப்பறவே சொல்வோம் ஒரு நாட்டு விலங்கு வந்து அவனை சாப்பிட்டுச்சு அப்படி சொல்வோம் and we will see what will happen to his dream இவனுடைய கனவுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லி அப்ப நம்ம பாப்போம் கேள்வி what Joseph their brother யோசேப் அவருடைய சகோதரரா அவங்க கூட பிறந்த சகோதரரா யோசேப் was he his brother's enemy அவரது சகோதரரோட பகைவனா இருந்தானா சகோதரர்களுக்கு பகைவனா இருந்தானா ஓகே நவ what bitterness and hurt did the brothers have has it led them to murder their own brother அந்த சகோதரர்களுடைய உள்ளத்திலே மனக்கசப்பும் மனக்காயமும் இருந்த காரணத்தினால் யோசேப்பை அவர்கள் கொல்வதற்கு தீர்மானித்தார்களா எது தீர்மானித்தது அவங்க உள்ளத்துல இருந்த பிச்சர்னஸ் ஹalleluya ஹalleluya now does joseph know all these plans யோசேப்புக்கு இப்படிப்பட்ட திட்டம் எல்லாம் முதலே தெரிஞ்சிருந்ததா okay when joseph came to his brothers the first thing they did was to strip him naked யோசேப்பு சகோதரர்கள் பக்கத்துல வந்ததும் முதல் காரியம் அவர் போட்டிருந்த அங்கியை வலுக்கட்டாய மாற கழற்றி அவர்கள் எடுத்தார்கள் தெரிவிமா நன்றாக அடித்தார்கள் and they threw him in the pit அங்க இருந்த ஒரு தண்ணி இல்லாத சிவருக்குள் தள்ளி விட்டார்கள் now what do you find joseph doing யோசேப்பு அப்ப என்ன செய்து கொண்டிருந்தா is he sitting and crying அவங்க அழுதே இருந்தாரா now did joseph do anything wrong to his brothers அவ சகோதரருக்கு இப்ப அவர் ஏதாவது தீங்கு செஞ்சாரா Now he's stripped naked. ஆனா ஆடை இல்லாம அந்த போடு தாங்கி கழுத்து விட்டுட்டாங்க. He's put in a pit where he cannot come out. அவர் வந்து வெளிய வர முடியாம ஒரு தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க அவருக்கு வெளிய வர முடியாது. He will die of dehydration. அங்க உள்ள உட்கார்ந்து தண்ணியே குடிக்காம அப்படியே செத்து போவாரு. He'll die of hunger. நல்ல பசியிலயும் தாகத்திலயும் செத்து போவாரு. It will be a cruel slow death. அது மிக கொடூரமாக கொடூரமான மெது மெதுவாக சாகக்கூடிய ஆண்டு அணுவாக சாகக்கூடிய ஒரு சாவாக இருக்கும் Is the Bible saying Joseph sat and cried and cried and cried and was bitter பைபிள் இவ்வாறு சொல்கின்றதா யோசேப்பு உட்கார்ந்து அழுது 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 கொண்டே இருந்தார் அவர் மனதிலே மன கசப்பு தான் இருந்தது என்று சொல்கின்றதா Was Joseph cursing the man who sent him to Dothan? யோசேப்பு என்ன இந்த தோதான் அவங்க இருக்காங்க அப்படி சொல்றதுனால தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அவன் சபித்தானா But this man led him to trouble. ஆனா அந்த மனுஷன் இந்த தகவலை சொன்னதுனால தான் இப்படி குழியில போய் விழுந்து கிடக்குறேன் Now this man did he have good intention for Joseph? அந்த மனிதன் யோசேப்புக்காக நல்ல ஒரு எண்ணம் வைத்திருந்தாரா Even though he had good intention, did the good come or bad things come? அவரே நல்ல காரியம் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரு அது அந்த நல்ல நோக்கமே அவருக்கு நன்மையை விளைவித்ததா அல்லது தீமையை விளைவித்ததா How many times it has happened in your life somebody showed you some business somebody showed you some direction somebody gave you the advice that person had good intention but it turned out bad are you angry உங்க வாழ்க்கையில இப்படி நடந்துக்கலாம் யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு நீங்க இந்த தொழில் ஆரம்பிக்க அது நீங்க இந்த வழியில போனா நல்லா இருக்கும் அல்லது இந்த ஆலோசனை படி நீங்க நடங்க அப்படின்னு சொல்லி உள்ளத்துல நல்ல எண்ணத்தை வச்சு உங்களுக்கு வழிகாட்டிக்கலாம் ஆனா அதனுடைய விளைவு உங்களுக்கு வாழ்க்கையில நஷ்டமோ கஷ்டமோ வந்திருக்கலாம் அவர் எண்ணம் நல்லதா இருந்தது ஆனா அதனுடைய விளைவு உங்களுக்கு ரொம்ப வேதனையில முடிந்தது அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு அந்த நபரை பற்றி
நல்ல எண்ணம் இருக்குமா அது கோபம் இருக்குமா will you be cursing that person அவங்கள நீ என்ன சொல்றீங்க சபிட்டீங்களா இப்படி போய் வழுக்கடிச்சாங்க அப்படி சொல்லுமா அப்படியா அப்படி சொல்லுமா கெடுத்து போடாங்க come on talk to me என்ன சொல்லுவோம் நாம இப்படி நல்ல எண்ணத்துல செஞ்சவங்க நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்துட்டுனா நாம என்ன சொல்லுவோம் Now, when he is in the pit, is he cursing his brothers? आह यो सेब अगर पुलिस लड़ने के लिए बोले तब ये सहूदर लड़ने साबित है ना? So is Joseph in the trap? अब यो सेब अंदर वाले को लड़ने के लिए करा ना अलग ही बेही लड़ रहा ना? If he would have been in his place, where would he be? Inside the trap, outside the trap? यो सेब ने नले ने नंबर दा नंबर அந்த வலைக்குள்ள இருப்பமா அல்லது வெளியே இருப்பமா So what is the word of God teaching us? இப்போ இறை வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? Giving the example of Joseph. யோசேப்புடைய வாழ்க்கை உதாரணத்தை நமக்கு காட்டி என்ன கற்றுக் கொடுக்கிறது? Should we be inside the trap or outside the trap? நாம் அந்த பொறிக்கு உள்ளே இருக்க வேண்டுமா அல்லது வெளியே இருக்க வேண்டுமா? Praise the Lord. 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 So from today, what kind of decision have you taken? இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட முடிவை நீங்க எடுத்துக்கிறீர்கள்? To be inside the trap or outside the trap? அந்த பொறிக்கு உள்ள இருக்கறதா அல்லது நம்ம பொறிக்கு வெளியே தான் இருப்பேன். என்ன முடிவு எடுத்துக்கிங்க? What about his brothers? They were inside or outside? அவருடைய சகோதரர்கள் எங்க இருந்தாங்க? பொறிக்கு உள்ள இருந்தாங்களா வெளியே இருந்தாங்களா? Were they being used by Satan? அவங்க சாத்தானால பயன்படுத்தப்பட்டாங்களா? But did Joseph give any room for Satan to use him? ஆனால் யோசேப்பு சாத்தான் தன்னை பயன்படுத்துவதற்கு எந்த வாய்ப்பையாவது அவர் கொடுத்தாரா? So did Joseph allow the brother's sin to affect his relationship with God? சகோதரனுடைய அந்த பாவ விளைவு இவர் வாழ்க்கையிலே வந்து அவருக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவை துண்டிப்பதற்கு இவர் அனுமதித்தாரா? The question is in the now the brothers when they saw that the Ishmaelites were going they one of the brothers said why don't we sell him as a slave? So Joseph is brought out of the pit tied and sold as a slave. அப்போது அந்த பணத்தை கிடக்கும் போது அங்கே இஸ்மாயேலர் அந்த வழியாக வணிகர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அப்போ சகோதரர்கள் சிலர் சொன்னாங்க இந்த இவனை வெளியே எடுத்து அந்த இஸ்மாயேலரிடம் நாம் விற்று போடுவோம் என்று சொன்னார்கள் எனவே குழியில் இருந்து யோசேப்பை வெளியே எடுத்து அவரை கட்டி அந்த இஸ்மாயேலரிடம் அடிமையாக அவர் கயிற்றால் கட்டப்பட்டு இழுத்து கொண்டு அவர் போகப்பட்டார் எகிப்துக்கு அடிமையாக சென்றார் Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. We do not find Joseph offended. நாம் யோசேப்பு காயப்பட்டதாகவே நாம் அங்கு காண்பதில்லை. We do not find Joseph bitter. யோசேப் மனதிலே மனக்கசப்பு இருப்பதை நாம் find Joseph hurt. யோசேப்பு இவ்வாறு காயப்பட்டதாக நாம் காணவில்லை. ஏன்? Why? ஏன்? Why? ஏன்? Why? ஏன்? Why? ஏன்? Why? ஏன்? What is it? Yeah, he was outside the trap. No. Why? Because there is something because of which he was not affected. யோசேப்பு ஏதோ ஒரு காரணத்தால் அவர் காயப்படாதவராக இருந்தார். What is it? He got forgiving nature. He loved his brother. You also love your brothers, but why are you getting offended? நீங்கள் தான் உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்றீங்க. பிறகு என்னத்துக்கு நீங்க சாயப்பட்டு போறீங்க? You love your husband so much. உங்க ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு அன்பு. சரி இப்படி நடக்குது. In a day, 100 times you're sending SMS, I love you, I love you. நூறு தடவை எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி தர என்ன நடக்குது? But then you get offended with it.
அப்படியே அவங்க கணவருக்கு மேல உங்களுக்கு அப்படி மன காயம் வந்திருது. அவங்க எஸ்எம்எஸ் எத்தனை எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க? ஹalleluya ஹalleluya. Why is Joseph not offended? ஏன் யோசேப்பு இவ்வாறு காயப்படவில்லை? I give the reason. நான் சொல்றேன் அதுக்கு காரணத்தை. Joseph is not offended. யோசேப்பு இவ்வாறு காயப்படவில்லை. Because he believes in the dream that God had given him. கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த கனவை அவர் நம்பினார். No matter what's happening around. மற்றவங்க நமக்கு என்னெல்லாம் தீமை செஞ்சிருக்காங்க அதுலயே நமக்கு கவனம் இருக்குது. Joseph, even though he is in that uncomfortable situation, his mind is still fixed on God. யோசேப்பு இவ்வாறு ஒரு மிகவும் சங்கடமான வேதனையான சூழ்நிலையில் இருந்தாலும் அவனுக்கு அவனுடைய எல்லா கவனமும் சிந்தனையும் ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த கனவின் மேல் அப்படியே பதித்து வைத்திருந்தான். நிறைய இரும்பு கம்பிகளை Move their places. But after a few months, கொஞ்சம் மாதங்கள் கழித்து church will be ready. இந்த ஆலயம் வந்து நல்லா கட்டி கற்பனையில ஒரு நல்ல ஒரு ஆலயம் வரப்போகுது, அதுதான் உங்களுக்கு இருக்கு. அதனால இப்ப மணி இருக்கதான் செய்யும், சதவீதம் இருக்கதான் செய்யும் அப்படின்னு அதை பார்க்கறது இல்ல. நம்ம When the church will be ready, you will be looking all around. Wow! எப்படி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு முடிச்சோம். அப்படி சுத்தி சுத்தி பார்ப்போம். But if you go and ask the priest, ஆனா பாவத்தை போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, he has got a drawing. அவர் வச்சிருக்கிறாரு இந்த சர்ச் பத்தின ஒரு ஸ்கெட்ச், வரைபடம் வச்சிருக்கிறாரு. He knows exactly what will be the pillar size. அவருக்கு தெரியும் அந்த பிளான்ல இந்த தூண்களுக்கு கரெக்டா என்ன அளவு இருக்கணும் அப்படி தெரியும். He knows exactly where the altar will be. எங்க இந்த பலிபீடம் வரும் அப்படிங்கிறது கரெக்டா தெரியும். So for him, அவருக்கு when he sees the picture, அங்க இருக்கிற அந்த படத்தை பிளான பார்த்தா, he says, this is how my church will see. இப்படிதான் இருக்கும் என்னுடைய கெட்டி பிடிக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு தெரியும். சரியா? So is his mind fixed on the final completion of the church or the construction? இப்போ ஃபாதர் வந்து இந்த ஆலயம் கட்டி முடிச்சு அப்படின்னு நிறைய இருக்கிறத அவருடைய சிந்தனையில வச்சிருக்கிறாரா? அழகிக்கக்கூடிய மண்ணு கல்லு கம்பி இந்த சகதி இதெல்லாம் வச்சிருக்கிறாரா? என்ன இருக்குது? So what is giving him joy? The construction? Or I know a day will come when this church will be ready. அப்ப அவருக்கு சந்தோஷம் கொடுக்கிறது என்னது? இப்படி வேற நடக்கும்போது இருக்க கஷ்டங்களா? அல்லது நிச்சயமா எனக்கு தெரியும் ஒரு நாள் இந்த ஆலயம் மிக அழகாக கட்டி முடிக்கப்படும். இந்த ஒரு மகிழ்ச்சி. In the same way, God has given Joseph the dream, the completion of his life. What he is going to do in the future. Now, Joseph is going through the construction work and it's laborious. It's not comfortable. It's so painful. It is sweaty. It is so much difficult. But praise be to God, the end result will be that this dream will make me
a great person. அப்படித்தான் யோசேப்பும் ஆண்டவர் தனக்கு கொடுத்திருந்த இந்த திட்டத்தை உனக்கு அந்த கனவின் வழியாக கொடுத்திருந்த திட்டத்தை அவர் அப்படியே தன்னுடைய சிந்தனையிலே பதித்து கொண்டு வைத்திருந்தார். எனவே அதை அடைவதற்கு எவ்வாறு இந்த கட்டடம் கட்டப்படுகின்றதோ அதுபோல அவர் கட்டுமான வேலைகள் தன்னுடைய எதிர்காலத்தை கட்டுவதற்காக அந்த கட்டுமான வேலையிலே அவர் ஈடுபட்டார். அவ்வாறு ஈடுபடும் போது அவருக்கு அநேக துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அப்படி மேற்கொள்ள வேண்டியிருந்த சூழ்நிலை இருந்தாலும் எப்போதும் அவர் கண் முன்னே ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்த அந்த உயர்வான திட்டத்தை அவர் வைத்திருந்ததால் மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் செய்து முடிந்து ஆண்டவர் தனக்கு கனவை காட்டிய அந்த உயர்ந்த இடத்தை மகிழ்ச்சியோடு அவர் பெற்றுக் கொண்டார். சோ ஜோசப் mind was fixed on God's promise. ஆண்டவர் தனக்கு கொடுத்த வாக்குறுதியிலே தன்னுடைய சிந்தனை முழுவதுமாக யோசேப்பு பதித்து வைத்திருந்தார். So no matter what his brothers did, did not matter to him. சகோதரர்கள் தனக்கு என்ன செஞ்சாலும் அதை பத்தி எனக்கு ஒன்றும் அக்கறை இல்லை அப்படின்னு அவர் மனநிலையிலே வைத்துக் கொண்டார். Where is your focus? நம்முடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்கிறது? On what? இங்க வரலாம் அந்த வரலாம் நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் there are going to be painful situations.
Joseph, and tell the Lord,
வாழ்க்கையை He went through terrible time. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே மிக கஷ்டமான சூழ்நிலையிலே வாழ்ந்தான். But yet all through the trouble he focused on the dream that you gave him. நீ அவனுக்கு கொடுத்த கனவையே முன்னிலைப்படுத்தி எல்லா வேதனையிலும் No matter what his brothers did or said to him, he still operated in love and forgiveness because he was focused on you. அவனுடைய சகோதரர்கள் அவனிடம் என்ன பேசினாலும் எதையெல்லாம் எதிராக செய்தாலும் அவர் அன்போடு அவர்களிடம் நடந்து வந்தான். யோசேப்பை மலையிலே தள்ளுவதற்கு சாத்தான் கண்ணிகளை தயார் நிலையில் வைத்திருந்தான். ஆனால் யோசேப்பு தன்னுடைய அன்பினாலும் மன்னிப்பினாலும் சாத்தான் வைத்திருந்த கண்ணிகளிலிருந்து தப்பித்துக் கொண்டார். No matter how much good he continued to do, but negative things continued to come into his life. எவ்வளவு அதிகமாக